நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது என்ன இடங்கு? எட்டிமடை. எட்டிமடை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது கோவை மாவட்டம் தான். கோவை மாவட்டத்தில் எட்டிமடை பாலக்காடு பைபாஸ் இருக்குதுல்லங்க, அந்த நேரம் அமைஞ்சிருக்கிற எட்டிமடை வாளையார் பக்கத்தில். நம்ம இங்கே எதுக்காக இன்றைக்கி இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம வண்டிக்கு கலப்பை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு லாகு போட்டிருப்பேன், அந்த கலப்பை நம்ம பார்த்தோம், அது பிடிக்கல, நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி வந்து இந்த கலப்பையை வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை எடுக்கலான்னு வந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபீல்டை பார்த்தோம். அவர் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலுமிச்சம்பழ மரம் சாகுபடியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க, எலுமிச்சம்பழமா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா நான் வந்து நினச்சி பார்ப்பேன், எலுமிச்சம்பழம் ஃபீல்டு எப்படி இருக்கும், அது இன்கம் எப்படி ஆட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஏக்கரா போடுங்க, ஒரு ஏக்கராவுக்கு எலுமிச்சம்பழம் சாகுபடி பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம வந்து இப்போ நேரடியாக கேட்போம், அவர் எப்படி என்னென்ன பண்ணார், என்னென்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம். பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ தோட்டம் அவங்களுது. இது எங்கே இருக்குன்னா, வாளையார் பக்கத்தால் எட்டிமடை கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் பாட்டுக்கிற ஒருத்தர் மணின்னு சொல்லிட்டு அவர் என் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு பண்ணார், இங்கே கலப்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம ஜெயப்பிரகாஷ்னு ஒரு அண்ணா இருக்கார், அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மகிழம் ஆர்கானிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பழக்கம்தான், அவர் வாளையார்கிட்ட தான். அவர் எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர் வாங்குறாரு, கலப்பை ஒன்று இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் மூலிமா நான் இந்த கலப்பை வந்து நான் பார்த்து, அப்புறம் பார்க்கும்போது தான் இந்த எலுமிச்சம்பழ தோட்டம் இருந்துச்சு, அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வருவோம் அப்படின்னு வந்தேன். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, மலை, அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா தான். இந்த மலைக்கு இந்த பக்கம் நம்ம வந்திருக்கிறோம். சரி வாங்க, அவர்கிட்டயே போய் பார்ப்போம். இதெல்லாம் என்னதுங்க இது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் தானுங்க. நோய்ங்களா? என்ன நோய்ங்க இது? இது நோய் பார்த்தீங்கன்னா வேர்புல் விழுந்தாலுமே இந்த மாதிரி தண்டு முதல்ல ஒரு தண்டுல இருந்து அப்படியே லைட்டா கருகிட்டு போகுங்க. ஓ, வேர்புல் விழுந்துச்சுன்னா மேலந்தா காயுங்களா? ஓகே, சாணி போட்டதா வேர்புல் வரும் இல்லைங்க. வேர் வந்து ரொம்பவே பேசிக்கா மேலதான் இருக்குங்க. ஆமாங்க, அதாவது தள்ளி வேர் தாங்க மொத்தமாவே. அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கும் குழந்த மாதிரி பாத்துக்கணும், கரெக்டுங்களா? ஆமாங்க, வந்து இது கொஞ்சம் தண்ணி விழுகிறது கம்மி பண்ணி விட்டா போதுங்க. ஓ, தண்ணி நிறைய விழுகக்கூடாது. தண்ணி விழுந்துச்சுன்னா புழு சாகாதுங்க. உண்மைதான், உண்மைதாங்க. கொஞ்சம் காய விடுங்க, அதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. எலுமிச்சுக்கிங்க, எலுமிச்சுக்கிங்க. இந்த மாதிரி வேறு இதெல்லாம் காய்ச்சிட்டு வருதுன்னா கொஞ்சம் தண்ணி இது பண்ணி விட்டுங்க, அப்படியே கவனிச்சு அப்படியே எதாவது மருந்து அடிச்சுக்கோங்க. சரி சரி சரி. இது கூட கோழிக்கு இல்லாமலங்க, டோட்டலாகவே அவுட் ஆயிருங்க செடிங்க. இது கூட கோழிக்கு இல்லாமலங்க, இல்லைங்க கோழி உள்ளாங்க. நான் கோழியை என்ன சொல்கிறதுங்க, அது வலையெல்லாம் கட்டிவாங்க. சரி சரி, இல்லைங்க கோழி உள்ளாங்க, அதுவும் பண்ணுறாங்க சில பேருங்க. ஆமாம், கோழி கொடுக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க அப்படி இல்லாங்க. ஏக்கராக்கு அனுப்புறீங்க எவ்வளோ அனுப்புவீங்க? இந்த 300 மரத்துக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ அனுப்புறீங்க கிலோ? எவ்வளோ நாளுக்கு எப்போ அனுப்புறீங்க? அதாவது ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ, ஒரு நாளுக்கு ஒரு நாள் பொறுப்பாங்க. வந்து சில மரம் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் ஈல்டுங்க. இந்த மரம் ஒவ்வொரு மரம் ஈல்டு ஜாஸ்தியாக வருது. நாங்கள் இருக்கும்போது அந்தளவு வெரைட்டி தெரியலங்க. சரி சரிங்க. அதாவது இதுலேயே வந்து நிறையா வெரைட்டி இருக்குதுங்க. இப்போ அந்த அப்போலாம் அந்த இளவு சப்போர்ட் இல்லை, இது இல்லை, அதனால தெரியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே எப்படி சொல்கிறோன்னா, இதுலேயே வேர் கட்டி எடுக்கிறது நம்ம இருக்குதுங்க. ஒரு லட்சம் நம்ம எடுக்கலாம் ஓ, இது நல்லா பெருசாயிருங்க, சப்போட்டா மாதிரி ஆயிருங்க. எல்லா மரம் ஒட்டிக்கிங்க, மரம் 25 ஹைட் போயிருங்க. ஓ ஓ, அந்த அளவுக்கு வரணுமாங்க. கல்ல வச்சுதான் இருக்க முடியுங்க, அடியில் குமிஞ்சு தான் போக முடியுங்க. அதாவது நம்ம கவர் பண்ணியிருந்தோம்னா குமிஞ்சு போகலாங்க, இல்லைன்னா கவர் பண்ணினா அடி வரைக்குமே எங்களுக்கு வாதி. இப்போ நீங்கள் இந்த மரத்துகளுக்கெல்லாம் கவர் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து இந்த மரத்துக்கு வந்து இடைவேளி 16 அடின்னு சொல்கிறீங்க. பெருசாகும் போது வந்து இது முட்டிக்காதுங்களா?
கண்டிப்பாங்க, அதுக்கு தான் அந்த 16 அடி கேப்பேங்க. 16 அடி கேப். ஆனா இன்னி எச்சா வெச்சிருக்கோனுங்கறீங்க. 20 அடி இப்பலாம் 20 அடி வைக்கறாங்க. 20 அடி வெச்சறா பெஸ்ட். பெஸ்ட்ங்க. ஓகே ஓகே. எப்படி இருந்தால 20 அடி வெச்சா நல்ல இந்தப்ப ரெண்டு ஒண்ணு கோர்த்துக்குங்க. இது மெயின்டனன்ஸ் என்னென்ன பண்றீங்க? மருந்து அந்த ஆர்கானிக் இது கொடுக்குறீங்க. சரி 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 பரவாயில்ல. இது பண்ணுறாங்க இதுவும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 6 வருஷம் ஆகி இது இப்போதைக்கு எவ்வளோ வந்துருக்கீங்க இன்கம்? இன்கம்னா மாதம் 30,000 ஸ்டார்டிங். மாதம் 30,000 வந்துருதுங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா கஷ்டமாக இருக்கா? கண்டிப்பாக ஈஸி தாங்க. ஈஸி தாங்க. வருஷம் பூரா காய்க்குங்க நாட்டு மரம் தான். ஹைபிரிட்னா வந்து ஒரு சீசனுக்கும் கொண்டு வரலாம், வருஷத்துக்கும் கொண்டு வரலாம். வருஷத்துக்கு கொண்டு வரலாம். மருந்து அடிக்காம ப்ரைம் கோல்டு அந்த மாதிரி மருந்து இருக்குதுங்க. சரி, கொடுத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மே இந்த ஒரு 4-5 மாசத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஈல்டு கொண்டு வர முடியுங்க. ஓ, அந்த 3 மாசம் அதை முடிச்சிருங்க. அந்த முடிச்சிருங்க அந்த மாசத்துல. அதாவது ஹைபிரிட் மரம் சொல்லிக்கோங்க, அதாவது நல்ல விலை இருக்கிற டயத்துல முடிச்சு விட்டுங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு மூவ் ஆயிக்கலாங்க. மூவ் ஆயிக்கலாங்க. அப்புறம் அதுக்கடுத்து செப்டம்பர்ல ரொட்டை என்ன பண்ணோம்னா அது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த இதுல போயிடும். ஓகே ஓகே, பரவாயில்லைங்க. அப்ப இந்த இது பெஸ்ட். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம கம்மி. எதனால வந்து இதை போட்டீங்க அதை ஒன்று சொல்ல முடியல. விவசாய பூமி மண் சூப்பரா இருக்கு, செம்மண் மாதிரி இருக்குங்க. எதனால இதுக்கு போனீங்க நீங்க? போறதுங்கிறது என்ன சொல்றது, மத்தியில கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் அதிகம். மரமும் இப்ப விலை கம்மி தானுங்க. ஆமாங்க, 40 நாளைக்கு ஒருக்கா அதிகபட்சமே ஒரு 1.5 ஏக்கர்ல எத்தனை மரம் நட்டி இருக்க முடியும்? 1 ஏக்கராக்கு வந்து 70 மரங்க. ஆமா ஆமாங்க, அது 1 ஏக்கராக்கு 70 மரம். ஒரு அவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 250 மரங்க. 250 ஏக்கராக்கு வந்து 100,000 சம்பாதிக்கலாங்க. கரெக்டுங்களா? ஏக்கருக்குன்னு 100,000னா அது ஹைபிரிட் மரத்தை பொறுத்த அளவு வருங்க. நாட்டு மரத்துல அது நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ப்ரீடுங்க. ஆ, ப்ரீடு பொறுத்து. ஆமாங்க, இப்ப இந்த 300 மரத்துக்கு 1,00,000 மாசம் சம்பாதிக்கலாம் வீடு வந்துச்சுன்னா. கரெக்டுங்களா? திண்டுக்கல்லே சில பேர் தனியா பண்றாங்க. சரி, பாம்பு வச்சிருக்கிறாரு ஒருத்தர், நம்மளுக்கு தெரிஞ்ச வரையுங்க. சரி சரி, அவர் கான்டாக்ட்ல கேட்டாங்கன்னா அவரு ஃபுல்லாம இந்த வேறு கட்டி எடுக்கிறதாங்க. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, நம்ம இப்போ யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ போடுறோங்க. சரி, இந்த எழுந்தமலை வைக்கணுங்கிற ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் எனக்கெல்லாம் இருக்குங்க ஆசை, ஆனால் எப்படி என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. உங்கள் தோட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. உங்கள் நம்பரை கான்டாக்டில் போடலாங்களா? உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா உங்களுக்கு கூப்பிட்டு கேட்கிற மாதிரி நான் போட்டுருவேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகங்களை இது பண்ணுங்கள். நீங்களே சொல்கிறீங்க, இப்போ தான் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு 50% 60% ஒரு நாலேஜ் இருக்குது இதை பற்றி. ஆமாம், அதை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு 6 வருஷம் போது என்ன. ஆமாம், பேசிக் நாலேஜெலாம் உங்ககிட்ட இருக்குது. அதே நிறைய பேருக்கு இல்லை, அது வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? சரி, நம்ம போய் கலப்பி பார்க்கலாங்க. சரிங்களா? சரி, நன்றிங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த கலப்பை ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஸ்ட்ராங்காக இருக்கா? நம்ம பார்க்க ஸ்ட்ராங்கா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அம்மாடி, சரியான வெயிட்டிங்க சாமி. நான் கூட என்னமோ என்ன அசால்ட்டு நினச்சேன், விட்டு தீர்க்கோரை ஏற்று நல்லவேளை எஸ்கேப் ஆகிட்டேன். அதனால் கலப்பை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 5 கலப்பை தான் தேடிட்டு இருந்தேன், மடிக்கு சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சூட் ஆகுன்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா பல்வான் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் அந்த வண்டியோடது. கலப்பை பார்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணின்னு சொல்லிட்டு இவர் தான் அவர். நான் அப்போலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபில் பார்த்துட்டு இருப்பார் நம்ம சேனல் அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார், பக்கத்தில் தான் இருந்தாராம, ஃபோன் பண்ணி வந்துட்டார். அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஜியோ டிராக்டர். எனக்கு பார்த்தீங்கன்னா 4-wheel drive ஜியோ ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் ஓட்டினதில்ல. சரி, ஓட்டணும்னு சொல்லி கேட்டேன், அவர் உடனே கொடுத்துட்டாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாவே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக தூக்காதாமா. இந்த 5 கலப்பு சூட் ஆகுமான்னு கேட்டேன், இந்த வண்டிக்கு சூட் ஆகாதுங்க, உங்கள் ஜாண்டிக்கு சூட் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் தான், கன்ஃபியூஷனில் தான் நான் வந்து வாங்கினேன். அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து வண்டி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி இந்த வண்டி ஓட்டிட்டு சரி இந்த வண்டியை பற்றி அவர்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை பற்றி ஓட்டிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறக்கெல்லாம் நல்லா ஜம்முன் இருக்குதுங்க. நம்ம ஜாண்டீர் அளவுக்கு வராது, ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஓட்டுறக்கும்.
2 hours later. என்னடா கட் பண்ணி பீஸ்ட் காமிக்கிறானே, பீஸ்ட் பக்கத்தில் கலப்பு இருக்குதா என்னடா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்ம கலப்பு பார்த்தீங்கன்னா நைட்டோ நைட்டோ எடுத்து வந்தாச்சு, அங்கே போனோம்லாங்க எடுத்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட 11 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம். கலப்பு எதில் எட்டு வந்தோம்னா சின்னையான எட்டு வந்தோம், வீடியோ வந்து எடுக்க முடியல, கலப்பை வெயிட் ஆகுதுங்காட்டி எல்லாம் சேர்ந்து ஏற்றணும். சரி காலையில் பார்க்கலாங்க. நம்ம பீஸ்ட்டும் மினி கூப்பரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சந்திச்சிட்டாங்க. ஒரு மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் சந்தித்து கொண்டானுமே, ஆனால் பேச முடியவில்லையே. ஆமாம், அவங்களால பேச முடியாது, அதெல்லாம் இருக்கட்டுங்க. பார்த்தீங்கன்னா கலப்பை பார்த்தீங்கன்னா மாட்டலான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிகிட்டு இருக்கிற காலங்காத்தால் வண்டி பார்த்தீங்கன்னா கிழக்கு மோகன் நிப்பாட்டிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து அந்த பொசிஷனில் நிப்பாட்டி இருந்துச்சு. கலப்பை வந்து நகர்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நகர்த்த முடியாது. 4-5 பேர் சேர்ந்தால் தான் பார்த்தீங்கன்னா லைட்டை நகர்த்த முடியும். அந்தளவுக்கு வெயிட்டு நான் பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டே மாட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா கலப்பு வந்து ஜேடிக்கு செட் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஆர்ச்சர்ட் ஃபோர்ஸ் வண்டியோடது, எந்த அளவுக்கு தூக்குது எப்படி அவங்க டவுட்லேயே தான் எட்டு வந்தேன். சரி எட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்துட்டேன். கலப்பு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டி, அதனால் நான் வேண்டிகிட்டே இருக்கிறேன் எப்படியா சூட் ஆகணும், உழவு நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு சூட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கடைசி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்ப பாருங்கள் எப்படின்னு. இந்த கலப்பை மாடுறக்குள்ள பார்த்தீங்கன்னா போகும்போது இது பாருங்கள் உட்காந்து நகர்த்திட்டு பிடிச்சிட்டு, ஐயோ சாமி ஒரே ஆள் மாட்டுறது ரொம்ப சிரமங்க. ஃபஸ்ட் டைம் மாட்டுறமலங்க போகப்போ சரிக்கும். அந்த டாப்லிங் கிராடு மாட்டுறதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னடா இது செட் ஆகாது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு நல்லா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் முடியல. சரி லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வருமல அப்படின்னு சொல்லிட்டு கை ரெண்டு மாட்டிட்டேங்க. அந்த டாப்லிங் ராடு மட்டும்தான் மாட்டணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இப்படி அந்த திருகி மாட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போ முடியல, அப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்ட வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா வந்துட்டு அப்புறம் சரி கொண்டா மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பக்கம் ஆமாம் கேமரா மறைக்காதமா அப்படின்னு சொன்னதுன்னு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்துருச்சு. சரி நான் கரெக்டாக அந்த குழிக்கிட்ட கரெக்டாக ஓடிட்டு வந்ததுன்னு வெயுமா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அட சீக்கிரம் போட எனக்கு வேலைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நின்னாங்க. அப்புறம் பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மாட்டியாச்சுங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கலவி வேறு தள்ளுறாங்க, நம்மளாலே முடியல எங்கள் அம்மா தள்ளுறாங்க. அப்புறம் அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு ஒரு டேங்கியை போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலப்பை பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக சூட் ஆயிடுச்சுங்க. சரி சூட்டானதெல்லாம் சரி உழவு எப்படி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க, எனக்கு அதே டவுட்டு தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கிடுச்சு. இதே அந்த மகேந்திரா வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தூக்கிச்சு, அது இந்த அளவுக்கு தான் தூக்கியிருக்குங்க. இன்னி கொஞ்சம் டயர் கீழே தான் முட்டிகிட்டு இருக்கு. ரோட்லையெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஏச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீட் பிரேக்கர் பிடுங்கிட்டு போயிடு இல்லைன்னு கலப்பு உடஞ்சி விழுந்துருங்க, அந்தளவுக்கு இருக்குது. சரி நம்ம தோட்டத்துக்கு நேராக போய் ஓட்டிடுவோம், இது இந்த டெஸ்டிங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ண பார்த்தீங்களா, உழவு ஓட்டின காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டினேன். உழவு ஓட்டு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக இறக்கி விட்டுருங்க, ஃபுல்லாக இறக்கி விட்டதுனே பாருங்கள், கிட்டத்தட்ட பெரிய வண்டியை விட ஆழம் இறங்குதுங்க. பெரிய வண்டி இந்த அளவுக்கு ஆழம் இறங்கியிருக்குமான்னு கேட்டால் யோசனை பண்ணணும். ஏன்னா வாடகை வண்டிக்காரங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆழம் இறக்கி ஓட்ட மாட்டாங்க. நீ உங்களுக்கு இன்னொரு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம்னா போய் பாருங்கள். என்ன வீடியோனா நம்ம ப்ராஜெக்ட், அதாவது நம்ம கவுஷெட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஜேசிபி இதெல்லாம் காமிச்சிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டி தான் வந்து ஓட்டுச்சு, பெரிய வண்டி 5 கலப்பை. ஏன்னா நம்மகிட்ட அப்போ கலப்பு இல்லைங்கிறங்காட்டி நான் அந்த வண்டி தொட்டு தான் ஓட்டியிருந்தேன். அந்த பாருங்கள் அங்கே தெரியுது பார்த்தீங்களா மஞ்சள் காடு அந்த காடு. அப்போ இப்போ இந்த கலப்பு இருந்துச்சுன்னா இப்போ இந்த கலப்பில் நான் ஓட்டியிருப்பேன். இந்த மெயினாக இந்த கலப்பு வாங்கினதே இதனால தான். என்னென்னா மண்ணை கீறி விட்டு நல்லா உழவு ஓட்டணும் கேட்டு, உழவு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது, என்ன லைட்டாக லோடு பிடிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த சென்சார் பின்னு மாட்டினா பார்த்திங்கன்னா தூக்கி விட்டுருக்காதுவே. சரி இந்த காடு ஓட்டணும், நம்ம ஓட்டவே ஓட்டாத ஒரு வர காடு ஒன்று இருக்குதுங்க, ரொம்ப காஞ்சு கருவாடாக கிடந்துச்சு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபுல்லாக இதாக இருந்துச்சு எப்படின்னு சொல்கிறது, அருகு வெஸ்பூடு எல்லாம் பார்த்திங்கன்னா முளைச்சிருந்து ஓட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா. அந்த காட்டை போய் ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஓட்டணும் பாருங்கள். ரொட்டா வெட்டில் இந்த காட்டில் ஓட்ட முடியாதுங்க, ஆனால் கலப்பை வச்சு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினேன்.
என்னன்னா அவ்வளோ அட்டகாசமாக ஓட்டி இருந்துச்சுங்க. என்ன அப்பப்போ லோடு வாங்கி டயர் சுத்துச்சு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த டயர் சுத்துது பார்த்தீங்களா, அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்களா லைட்டாக அந்த பின்ன தூக்கி தூக்கி விட்டு இறக்கி விட்டு ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கு. உழவு பார்த்தீங்கன்னா மண்ணை ஃபுல்லாக புழுதியாக தூக்கி வீசிருச்சுங்க அந்த பக்கம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டி இருந்துச்சு. கீழ் கீழே இருக்கிற அருகு இருகு எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்குங்க. இந்த வீடியோவில் எழுஞ்சமலை சாகுபடி மஸ்ட்டு இந்த கலப்பவளாக எல்லாமே பார்த்துருப்போம், ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பட்டதாரி விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்க.